ஹை ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சாப்டுபார். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அங்குத்துசுனைக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட் டைம் இந்த அங்குத்துசுனை ஃபால்ஸுக்கு வந்திருக்கேன். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு திருவண்ணாமலை ரோட்டில் சிங்காரப்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி கிடகனூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த அங்குத்துசுனை. இப்போ நீங்கள் பார்க்குற கேட்லேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. பைக்கு 10 ரூபா வாங்குகிறாங்க. கார் வந்து நாங்கள் போக சொல்ல உள்ளே அலோவ் பண்ணல. இந்த அருவிக்கு போகிற வழியில் அதிகமாக மூலிகை மரங்கள் இருக்குது. மூலிகை தண்ணீர் வர்றதுனால என்னவோ அருவி தண்ணீர் நல்லா சுவையாக இருக்குது. இந்த அருவி பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். அதை விட சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த பாண்டவர்கள் 12 வருடம் வனவாசம் போக வேண்டிய நிலைமை இருந்தது. அப்படி வனவாசம் வந்த பாண்டவர்கள் இந்த மலையில் சில காலம் வாழ்ந்ததாக சொல்லப்படும். பாண்டவர்களில் ஒருவரான பீமனின் தவத்தை காகம் ஒன்று இடையூறு செய்ததாகவும், அதனால் கோபமடைந்த பீமன் காகத்திற்கு சாபம் விட்டதால் இந்த அருவியின் மேல் இன்றளவும் காகம் பறப்பதில்லை என்று கூறப்படுகிறது. நம்ம ஒரு வழியாக அருவிக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இனிமே தான் நம்ம மெயின் அருவி பார்க்க போகிறோம். அருவின்னு சொன்னதுமே ஒரே ஒரு பெரிய அருவி இருக்கணும்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 அருவிகள் இருக்குது. அந்த 5 அருவிக்குமே பஞ்ச பாண்டவர்களின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதில் பீமன் அருவி தான் பெரிய அருவி. அது இந்த மலையோட மிக உயரத்தில் இருக்கிறது. எப்போவுமே இந்த அருவி வற்றியது இல்லை என்றது கூடுதல் சிறப்பு. ஒரு வழியாக நாங்கள் அருவிக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நிறைய பேர் கீழே வந்து விழுந்துட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறையிலேருந்து நல்லா வழுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. நாங்களும் போகலாம்னு நினைக்கிறோம், ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த அருவிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவி தான் தர்மன் அருவின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குந்தி தேவி மோர்க்கடைந்த இடம் அருகில் உள்ளதால் இங்கு தொட்டில் கட்டி வழிபட்டு வருகின்றனர். குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள் இந்த தொட்டில் கட்டினால் நடக்கும் என்பது ஐதீகம். இப்போ நீங்கள் பார்க்குற அருவிக்கு பேர் தான் அர்ஜுனன் அருவி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சகாதேவன் பீமன் அருவின்னு சொல்லிட்டு இன்னும் 3 அருவிகள் வந்து இருக்குது. இந்த அருவியின் அருகில் பஞ்ச பாண்டவர்கள் உறங்கி கொண்டிருந்த போது அவர்களை தீண்ட வந்த பாம்பின் மீது தூக்கத்தில் பஞ்ச பாண்டவர்கள் உருண்டதால் பாம்பின் உருவம் பாறையில் படிந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் பயப்படாமல் இந்த அருவியில் குளிக்கலாம். ஆபத்தும் இல்லை, அந்தளவுக்கு ஆழமும் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த அருவிக்கு வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா பக்கத்தில் இங்கே எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது, அதனால் வரும்போது எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மளும் இந்த தர்மன் அருவியில் சறுக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அந்த பயமெல்லாம் போயிட்டு நல்லாவே சறுக்கி என்ஜாய் பண்ணோம்.
நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து விட்டு வர்றதுக்கே மனசே இல்லை. இந்த ட்ரிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஃபீல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்களும் அங்குத்துசுனைக்கு வரணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி டேக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.